புள்ளி எத்தனை கச்சிதமா அத்தனையும் என்னி இவ சொல்லுவா. ஐலைடி தவிர இவன் கிட்ட ஒண்ணும் இல்ல, சிஐடி போல தான் பில்டப் பண்ணுவா. போல யாரும் ஊரில் இல்லையடா, இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா. சொன்னத செய்வா, செய்வத சொல்வா, இவனது தெரியாதா. போல இவனது கண்டா அதுதான் புரியாதா. கை கடைக்கிற காப்புல சிக்ஸரு அடிக்கிற ஆளு இவன்தானே பாரு. ஒரு தடவை இப்ப உன மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் ஐயா தப்பு பண்ண தெரிஞ்சது, நானே அடிச்சு கை கால உடைச்சிடும். புரியுதா? குழந்தைய நடிக்க வச்சு திருடுறோம். இதுல எந்த புடவை கட்டின அழகா இருப்பேன்னு சொல்லுங்க. நீ எதை கட்டினாலும் புடவைதான் அழகா இருக்கும். சரி 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 சரி, அப்ப நான் அழகா இருக்க மாட்டேனா? நீயும் தாண்டி அழகா இருப்பேன். ஆமா, இப்ப என்ன விஷயமா போற அத சொல்லு. சொல்றேன், முதல்ல இந்த புடவையில ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. இந்தாடி இந்த புடவை கட்டிக்க, அழகா இருப்ப. ரொம்ப தேங்க்ஸ் அத்த. இத மட்டும் நீங்க கொஞ்சம் அயன் பண்ணி கொடுங்களே. நான் அயன் பண்ணணுமா? நம்ம வீட்டுக்கு பெரும் சேர்க்கிற விஷயமா தான் நான் வெளியே போறேன். அயன் பண்ணி கொடுத்தா என்னவா? நல்லா அது கேட்டு நாய் மாதிரி பிராண்ட. என்னமோ குடும்ப பெருமை சொல்ற, அதுக்காக அயன் பண்ணி தரேன். நீங்க அயன் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் போய் ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துறேன். இது யாருக்கு ட்ரெஸ் பண்ண போறேன்? ஹேர் ட்ரெஸ் பண்ண போறேன். என்னாச்சு இவளுக்கு? அந்த புடவையை அயன் பண்ணிட்டீங்களா? அயன் பண்ணிட்டேன்டி. அத்தை, அத விட இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. இதையும் கொஞ்சம் அயன் பண்ணிடுங்க. என்ன நக்கல் பண்றியா? ப்ளீஸ் அத்தை, நம்ம வீட்டுக்கு போதும் போதும் போதும். நம்ம வீட்டுக்கு பெருமை சேர்க்கறேன், எருமை சேர்க்கறேன்னு சொல்லுவேன். ஆனா என்ன விஷயம் தான் சொல்ல மாட்டேங்கிறியே. சொல்ற அத்தை, நீங்க அயன் பண்ணுங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன அது? ரெண்டு விட இந்த படவைதான் எனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். இப்ப இடுப்ப ஒடிச்சு கையில குடுத்துருவேன் ஜாக்கிரத. என்னடி உனக்கு கொழுப்பாடி? என்னமோ இத பண்ணு அத பண்ணுன்னு உங்ககிட்ட இருக்கிற எல்லா புடவையும் அயன் பண்ண சொல்லி குடுப்ப போல இருக்க. இல்லத்த, இது ஒண்ணுதான் கடைசி லாஸ்ட். ப்ளீஸ் அத்த, உன்னை உதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ளீஸ கண்டுபிடிச்சால அவனை இழுத்து வச்சு உதைக்கணும்டி. அத்த அயன் பண்ணி தாங்க. ப்ளீஸ் அத்த, ப்ளீஸ் 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 போ. அயன் பண்ணுங்க. என்னதான் பண்றாளோ? கூலிங் கிளாஸ் போட்டோன்னு எல்லாம் இருட்டா தெரியுது. சரியா போற? அத்தை நான் எப்படி இருக்கேன்? சரி நான் கிளம்புறேன். என்னடி உன் புடவைய பூரா அயன் பண்ண சொல்லிட்டு நீ பாட்டு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்க? ஐயோ இல்ல அத்தை, நான் கட்டிருக்க புடவையே அழகாதான் இருக்கு, அதனால கிந்த காஸ்டியூமோடய நான் கிளம்புறேன். இந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும்டி. தேவையில்லாம எதுக்கிட்டு என்ன இத்தனை புடவையை அயன் பண்ண சொல்ல? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? வேணும்னா நீங்க
ஜாயின் பண்ண போறவே எல்லாம் கலைச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். திமிரு திமிராடி, உனக்கு பொண்ணுடு வேண்டி காலையிலயே என்ன கலாய்க்கிற, வேலை வெட்டி இல்லையா எனக்கு? அத்த கிளம்பு போட்டு என் மூட அவுட் பண்ணாதீங்க. ஓகே சரி சரி சரிடி, இப்ப நீ எங்க கிளம்புற அதையாவது சொல்லி தொலை. எங்களை பெஸ்ட் கப்பல்னு செலக்ட் பண்ணிருக்காங்க. கத்தி கப்பலா? பெஸ்ட் கப்பல், அதாவது சிறந்த ஜோடி. என்னையும் அவரையும் பெஸ்ட் கப்பல்னு செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இன்னைக்கு பார்ட்டி கொடுத்து கூடவே பரிசு கொடுக்க போறாங்க. அவர் ஆபீஸ்ல இருந்து நேரா வந்துருவாரு, நான் போய் ஜாயின் பண்ணிக்குவேன். எப்படி? ஏண்டி இந்த வீட்டுல பெரிய மனுஷின்னு ஒருத்தி நான் இருக்கேன், என்ன விட்டுட்டு என்னமோ நீயும் உன் புருஷனும் ஜோடி போட்டுட்டு போவீங்களா? அத்த இது ஜோடியா போக வேண்டிய ஃபங்க்ஷன் தான். நானும் உன் கூட வரவேண்டி. அத்த இது தம்பதி நேரம் போக வேண்டிய ஃபங்க்ஷன், நீங்க வரக்கூடாது. ஏய் என்ன, நான் என்ன பேக்லர் அடி பத்தியா? எவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கேன். நானும் கல்யாணம் ஆனவதாண்டி. கல்யாணம் எல்லாம் ஆச்சு, ஆனா புருஷன் கூட இருக்கீங்க. அவரை விரட்டி விட்டுட்டு வெட்டியா தானே இருக்கீங்க, அதனால நீங்க வரவே கூடாது. ஏய் என்ன வரக்கூடாதுன்னு சொல்ல நீ யாருடி? இந்த பாரு நான் வருவேண்டி. அத்த நான் ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? புருஷன் பொண்டாட்டி தம்பதி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு சிங்கிள் பீஸ், நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நானு வருவேன் நானு வருவேன் சும்மா அடைபிடிச்சிருக்கீங்க. வந்தாலும் அவங்க உங்களை சேர்க்க மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. வீணா வந்து அசிங்கப்பட்டு அழுதுட்டு இருக்காம வீட்டுக்குள்ளே கௌரவமா இருங்க, நான் வரேன். அப்படி என்ன பொல்லாத ஃபங்க்ஷன் அது? ஜோடிய போனத்தான் சேர்ப்பாங்களாம், இல்லாட்டி துரத்தி விட்டுருவாங்களாம். அவன் துரத்துலனாலும் இவளே சொல்லி துரத்தி விட்டுருவா போல இருக்கு. எப்பவோ கல்யாணம் ஆன எனக்கு மரியாதை இல்லையா, இப்ப கல்யாணம் ஆன இவளைத்தான் மதிப்பாங்களாம். வரட்டும் வரட்டும், அவங்க ரெண்டு பேரும் வரட்டும், இன்னைக்கு கச்சேரியை நான் வச்சுக்கிறேன். போயிட்டாளே. பண்டு என்னடி? எனக்கு மனசே சரியில்லை பண்டு. நீயே சரியில்லை, இதுல மனசு சரியில்லைன்னு வேற ஏன் பண்ணிட்டு இருக்க? விளையாடுறது பண்டு, கல்யாணம் பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய் இந்த வசனம் எல்லாம் உன் புருஷன்ல பேசணும், நீ ஏண்டி பேசிட்டு இருக்க? பேசுவானா பேசுவானா? அந்த ஆள் மட்டும் அப்படி பேசுனா நாலு துண்டாக்கி நாய்க்கு இறையா போட்டு நான் நிம்மதியா இருப்பேன்ப்பா. ஏடி உன் புருஷன் மேல ஏடி திடீர்னு இவ்வளவு கோபமா இருக்க? பின்ன மூணு மாசம் ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அந்த ஆளால ஒரு பார்ட்டி மிஸ் ஆயிடுச்சு தெரியுமா? என்ன பார்ட்டி? ரியல் எஸ்டேட் பார்ட்டியா? இல்ல பின்ன வேற ஏதாவது பார்ட்டியா? இல்ல பண்டு, ஹோட்டல் பார்ட்டி. ஹோட்டல் பார்ட்டிக்கும் உனக்கும் எப்படி லிங்க் ஆச்சு பண்டு? நீ சொல்ற பார்ட்டி வேற, நான் சொல்ற பார்ட்டி வேற. நீ என்ன சரக்கு பார்ட்டிய சொல்றியா? டீ பார்ட்டி. ரொம்ப குழப்பம்னு வச்சுக்க, அப்படியே போட்டு சாவடிச்சிருவேன். விஷயம் என்னன்னு எனக்கு புரியற மாதிரி சொல்லு. காலையில எனக்கு ஒரு போன் வந்தது, என்னையும் என் புருஷனையும் பெஸ்ட் கப்பலா சிறந்த தம்பதிகளா செலக்ட் பண்ணிருக்காங்களா, அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு டீ பார்ட்டி கொடுத்து கூடவே காஸ்ட்லியா ஒரு கிஃப்ட் கொடுக்கறாங்களா. ஓ உனக்கும் அந்த போன் வந்துச்சா? ஏன் உனக்கு வந்ததா? எனக்கு இல்லடி, என் மருமகளுக்கு வந்துச்சரி. உடனே புருஷனை கூட்டிக்கிட்டு ஜோடியா அந்த ஃபங்க்ஷனை கிளம்பிட்டா? ஆமா பண்டு, அங்க ஜோடியா தான் போகணுமா, சிங்கிளா போனா சேர்த்துக்க மாட்டாங்களாம். என் மருமகளும் அதை தாண்டி சொன்னா? ஆமா பண்டு, என் புருஷன் இதுக்கு கூட யூஸ் ஆக மாட்டேங்கிறான் பாரு. அந்த ஆள் மட்டும் இருந்திருந்தா அவரை கூட்டின்னு போய் சூட டீ சாப்பிட்டுட்டு சூப்பரா இந்த பரிசு வாங்கிட்டு வந்திருப்பேல்ல, மிஸ் ஆயிடுத்து. இங்க மட்டும் என்னவா, என் நிலைமை அதே தாண்டி. அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியாத கோவத்துலதான் நானும் இருக்கேன். இது பண்டு நமக்கு என்ன கல்யாணம் ஆகாத வயசா? கல்யாணம் ஆனதுக்கு அடையாளமா நெத்தியில பொட்டோட மங்களகரமா இருக்கோமே, அத பாத்துட்டு அவங்க பிரைஸ் கொடுக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு புருஷனோடவா புள்ளக்குட்டியோடவான்னு எதுக்கு சொல்றாங்க? என்ன கேட்டா அவனுங்களுக்கு என்ன கஷ்டமோ, இப்படி எல்லாம் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கானுங்க. அவனுக்கு கண்டிஷன்னால நம்ம கண்டிஷன் பேட் ஆயிடுச்சுல்ல. சனியை முடிச்சவனுக்கு போன பண்ணி ஆசையை காமிச்சு இப்படி மோசம் பண்ணிட்டானுங்களே, நாசமா போறவனுங்க, வெளியாம போயிடுவானுங்க. புருஷனுங்க நம்ம கூட இல்லாதது நம்ம தப்படி, அதுக்கு எதுக்கடி அவனுங்களை திட்டுற? சாரல் பண்டு, என்ன பரிசோ எவ்வளவு அமௌண்ட்டோன்னு தெரியலையே. ஆமா
நீ ஒரு டம்ளர் ஓசி சக்கரைக்கே அலைவ, பெரிய பரிசுன்னு வேற சொல்லிருக்கானுங்க. சும்மாவா இருப்ப நீ? ஆமா, நீ மட்டும் அலைய மாட்டியாக்கோ. நான் அலையறேன்னு சொன்னேனா? புருஷன் இல்லாத கோபத்துல தானே இருக்க, அப்படிலாம் என்ன அர்த்தம்? பரிசுக்கு அலையறேன் தானே அர்த்தம். உண்மை சொன்ன போருமே, உடனே முறைச்சிருவியே. பாடி கௌசல்யா, அந்த ஃபங்க்ஷன் தானே போயிட்டு வர? எந்த ஃபங்க்ஷனுக்கு? ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களே அந்த ஃபங்க்ஷனுக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு ஃபோன் பண்ணாங்களே. உனக்குமா? சிறந்த தம்பதிகளை தான் கூப்பிட்டாங்க. உன்ன மாதிரி ஓசி சோத்தியமா கூப்பிட்டாங்க. ஆமாண்டி, ஃபோன் பண்றவங்களுக்கு நான் ஓசி சோறா உழைச்சு சாப்பிடுற சோறான்னு எப்படி தெரியும்? சரி, அதை விடு. பார்ட்டியில என்ன கொடுத்தாங்க? இந்த பிரைஸ் தான் கொடுத்தாங்க. இது மட்டும் தான் கொடுத்தாங்களா? இல்ல, அண்ணன் நகர்ல ஒரு பங்களாவும் அடையாறுல ஒரு கெஸ்ட் ஹவுஸும் கொடுத்தாங்க. யாருன்னே தெரியாதவங்களை கூப்பிட்டு சிறந்த தம்பதியினரை செலக்ட் பண்ணி பாராட்டி பார்ட்டி கொடுத்து பரிசு கொடுத்துருக்காங்க. அத நினைச்சு சந்தோஷப்படாம என்ன இல்லையா கேக்குற? சரிடி, அதுல என்ன இருக்கு தெரியல, பிரிச்சு பார்த்தாதான் தெரியும். சீக்கிரம் பிரிய, என்னன்னு பாப்போம். முடியாது, என் புருஷன் வந்தா தான் நான் பிரிப்பேன். உன் புருஷனோட நீ ஃபங்க்ஷனுக்கு போன? அவர் எங்க காணோம்? அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அப்படியே கிளம்பிட்டாரு. நைட்டு லேட்டா தான் வருவாராம். ஐயோ, உன் புருஷன் வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் வெயிட் பண்ண சொல்லவே இல்லையே. உன் புருஷன் வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் உன வெயிட் பண்ண சொல்லவே இல்லையே. கௌசல்யா, கௌசல்யா, இந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு பாக்காம போனா என் மண்டையே வெடிச்சிரும். பிளீஸ் 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 பிளீஸ், பிரிச்சு காட்டு கௌசல்யா. முடியாது. ஒரே ஒரு தடவை காட்டு கௌசல்யா. ஏய், ஆசைப்படுறல, பிரிச்சுதான் காட்டேன். ஆசை மாமிக்கு மட்டும்தானா இல்ல என் மாமியாருக்குமா? சீச்சி, இந்த மாதிரி ஓசி பொருளுக்கு எல்லாம் ஆசைப்படுறவில்லடி இந்த பண்டு. ஆசையே இல்லைன்னு உதடி மட்டும்தான் சொல்லுது, ஆனா பார்த்தே ஆகணும்னு ஆவல மூஞ்சி துடிக்குது. நான் அடிக்கிற அடியில நீ துடிக்க போற. சீக்கிரம் பிரிச்சு காட்டுடி, பாவம் பாத்துட்டு கிளம்பிட்டோம். சரி, அவங்களோட ஆசையை ஏன் கெடுப்பானே? இப்ப பிரிக்கிறேன். பட்டு போடுவ ரொம்ப அழகா இருக்கு கௌசல்யா. புடவை இவ்வளவு சூப்பரா இருக்கு, இந்த புடவை நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. கௌசல்யா, இதோட விலை 10,000 ரூபாய் இருக்குமா? 10,000? அல்ப மாமி, இவ்வளவு நல்ல புடவை வெறும் 10,000 ரூபாய் கிடைக்குமா? எப்படியும் அதோட விலை 50,000 ரூபாய் இருக்கும். பாத்தியா, நான் சொன்னேன்ல 50,000 போட்டிருக்கு. 50,000? அவ்வளவு பணத்துக்கு நான் 50 புடவை வாங்குவேனே. ஏன், பொங்கல் சீசனுக்கு ரேஷன் கடைக்கு போ, சும்மாவே புடவை தருவாங்க. அதையும் வாங்கி 150 ரூபாய்க்கு வித்துட்டேனே. அடி பாவி மாமி, அதையும் விட்டு வைக்கலையா நீ? ஓசியில கிடைக்கிற எதுவுமே விட்டு வைக்க மாட்டாடி இந்த மாமி. என்ன, வீணா போன என் புருஷன் காணாம போனதுனால இந்த பட்டு புடவையை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் அளவில்லாம வீசுறது நீ கௌசல்யா. இப்ப மட்டும் இல்ல மாமி, அடுத்த மாசம் வீசும். எப்படி? வேற ஒரு குரூப் அடுத்த மாசமும் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி இதே மாதிரி ஒரு பரிசு தரலாம். நானே என் புருஷனும் போறத இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டோம். ஆவும், உங்களுக்கும் என் அத்தைக்கும் தான் கொடுத்து வைக்கல. பேட் லக். ஐயோ பாவம். பாத்தியா பண்டு, நம்ம நிலைமைய எவ்வளவு கேவலமா சொல்லிட்டு போற பாரு. நீ வேற சும்மா இரு, நானே அந்த பட்டுப்படவைய பார்த்த வயிற்றுச்சல்ல இருக்கேன், நீ வேற என்னமோ உசு பேத்தி விடுற. ஓடி கவலைப்படாத பண்டு, அடுத்த ஃபங்க்ஷன்ல இதே மாதிரி பட்டுப்படவைய நாமளும் வாங்குறோம். எப்படி? ஓம் புருஷன் எங்க போனானே தெரியல, என் புருஷன் எப்ப போனானே தெரியல, அவனுங்க இல்லாம நமக்கு புடவை எல்லாம் கிடைக்காதுரி. டோன்ட் வரி பண்டு, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நாயே ஏற்பாடு பண்றியா? இல்லடி, புருஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். எப்படி? ஏண்டி, நம்ம ரெண்டு பேர் புருஷனையும் தேடி கண்டுபிடிக்க போறியா? நாட்டுல வேலை இல்லாம நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க, அதுல ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி
தலைக்கு 100 ரூபா கொடுத்து அவங்கள எங்க கூட்டிட்டு போய் புருஷனை நடிக்க வச்சு புடவைய வாங்கிடுவோம். ஏண்டி மானம் கிட்ட சிரிக்கி, கேவல ஒரு புடவைக்காக எவனோ ஒருத்தர் புருஷனை நடிக்க சொல்லியா? மவளே உன்ன அப்படியே பொண்ணு குறிதோண்டி புதைச்சு கிடிப்பா. ஒரு பட்டுப்படவைய கிஃப்டா வாங்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுற இந்த சுண்டக்கா? புடவைய மடிச்சு பாக்குறா, பிரிச்சு பாக்குறா, தோல்ல வச்சு வச்சு பாக்குறா, நம்மள வெறுப்பேத்துற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. நானும் ஒரு புடவைய கிஃப்டா வாங்கி பதிலுக்கு அவளை வெறுப்பேத்தலான்னு பார்த்தா, ஐயோ கடவுளே, அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சே, அதுக்கு புருஷக்காரன் வேணுமே. இந்த மாதிரி நேரத்துலதான் புருஷனோட அருமையே நமக்கு தெரியுது. அவன் எங்க இருக்கானோ என்ன பண்றானோ? வழக்கம் போலதான் அன்னைக்கும் அவனை புரட்டி புரட்டி போட்டு அடிச்சேன். சனிய என்னைக்கு ஓடாதவன் அன்னைக்கே ஓடினான்னு தான் தெரியல. திடீர்னு என்னமோ அன்னைக்கு மட்டும் பொத்துட்டு ரோஷம் வந்துருச்சு. யோ, எங்கேயோ நீ ஓடி என்ன புலம்பு விட்டுட்டியா பாவி? நீ என் கூட இருந்திருந்தா ஒரு பட்டுப்படவையாது எனக்கு நிச்சயமா கிடைச்சிருக்கோம். உன்னால எனக்கு புடவையும் போச்சியா? என்னடி தண்டல்காரன் துரத்துறானா? இப்படி ஓடி வந்துட்டு இருக்க? இல்ல பண்டு, ஒரு குட் நியூஸ். என்ன? இந்த ஏரியா விட்டு நீ காலி பண்றியா? அவசகுணமா பேசாத. பட்டு புடவை கிஃப்டா வாங்க நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன? வாடகை புருஷனை செட் பண்ணிட்டியா? நேத்துக்கு நீ துரத்தினப்பவே அந்த முடிவு தப்புன்னு முடிவு பண்ணி அந்த திட்டத்தை கைவிட்டுட்ட. இப்ப நான் ஐடியா பண்ணிருக்கிறது உனக்காக. எனக்காகவா? ஆமா பண்டு, இந்த ஏரியாவிலேயே நீ தான் பெரிய புலி. லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் வேற. உன்னால ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியாம ஒரு கிஃப்ட் வாங்க முடியாம போச்சேன்னு ராத்திரி பூரா தூங்கிண்டே திங்க் பண்ண. ஆனா விடிஞ்ச உடனே ஒரு ஐடியா வந்தது. மாமி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. மேட்ர ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுக்காம அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்ல கத்துக்கோயே பாப்பா. இரு 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 இரு. ஒரு பட்டு புடவை கிடைக்காம போனதுக்கு புருஷன் இல்லாம போனதுதானே காரணம். அதனால நீ என்ன பண்ற? இன்னொரு கல்யாணம் பண்ணி சொல்றியா? உனக்கு ஒரு கல்யாணம் நடந்ததே பெரிய விஷயம். ஒரு பட்டு புடவை கிடைக்காம போனதுக்கு புருஷன் இல்லாம போனதுதானே காரணம். அதனால நீ என்ன பண்ற? இன்னொரு கல்யாணம் பண்ணி சொல்றியா? உனக்கு ஒரு கல்யாணம் நடந்ததே பெரிய இல்ல பண்டு. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணிண்டியே, அந்த புருஷனை தேடி கண்டுபிடி. ஏண்டி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆளு எங்கடி போய் நான் தேடி கண்டுபிடிக்கிறது? நோ, ஐ டூ ஐடியா. உன் புருஷனோட போட்டோவை காணவில்லைன்னு ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு யாராவது அவரை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கல்ல? அவரு வழி தெரியாம காணாம போகல, என் கூட வாழ முடியாம ஓடி போயிட்டாரு. யாராவது அவரை கண்டுபிடிச்சா என் கூட வந்து வாழவா போறாரு? ஓடி போடி போசகிட்ட மாமி. இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? அப்படின்னா அன்பு கணவரே, நான் சொன்னதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சு என் கூட குடும்பம் நடத்த வாங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி ஒரு விளம்பரத்தை கொடுத்துற. அத படிச்சுட்டு அவர் வராமலா போயிடுவாரு. இது கொஞ்சம் யோசிக்க கூடிய ஐடியாதா? யோசிக்காத, உடனே அமல்படுத்து. இரேண்டி, சரி என் புருஷனை கண்டுபிடிக்க நீ எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற? அது ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானே வளரும் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி ஓம் புருஷர் தேடி கண்டுபிடிக்க உதவி பண்ணா ஏன் புருஷர் தானா வந்துருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சபாஷ், சரியான போட்டி. என்ன மனசுல பிஎஸ் வீரப்பான்னு நினைப்பா? நீங்க என்ன சந்தன கடத்தல் வீரப்பனை தேடுற மாதிரி தொலைஞ்சு போன உங்க புருஷனை தேடிட்டு இருக்கீங்க? ஏன் எங்க புருஷங்களை நாங்க தேடப்படாதா? தேடுங்க தேடுங்க, தப்பே இல்ல. ஆனா நான் என் புருஷன் கூட போய் பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்தனே, அந்த காண்டில நீங்க தேட ஆரம்பிக்கிறீங்களோன்னு தோணுச்சு. பாருடி, நீயா உள்ளுக்குள்ள ஒரு கணக்கு போட்டுக்காத, புரியுதா? எங்க புருஷங்களை நாங்க தேடுவோம், தேடாம இருப்போம், அது எங்களோட இஷ்டம். அதுல எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற? இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு எப்படி புருஷன் மேல ஆக்கற வந்துச்சு? அதான் அது எங்க இஷ்டம்னு சொல்லுமே. புரியல உனக்கு பண்டு? அவ பேசல,
கேவலம் 50,000 பட்டு புடவையை பரிசா வாங்கினால அந்த ஆணவம் பேசுறது. விடு, நீ இந்த விளம்பரம் கொடுக்கற வழியை பாரு. ஆனா மாமி, அந்த விளம்பரத்தை எங்க எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலையேடி. இந்த மாமி இருக்கும் போது நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? விளம்பரம் கொடுக்கற ஏஜென்ட்ட நான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்தியா? எங்கடி வாசல நிக்கிறார். அடி பாவி பாவி, எவ்வளவு நேரடி அவரை நீ வாசல நிக்க வைப்ப? அவர் கமிஷன் ஏஜென்ட் தான், கமிஷனுக்காக காலம் பூரா கூட நிப்ப. இரு நான் கூப்பிடுறேன். கூப்பிடு. ஹலோ கமிஷன் ஏஜென்ட், கமான் கமான். வணக்கம்மா. வாங்க. நான் சொன்னல்ல, என் ஃப்ரெண்ட் பண்டு, அது இவதான். அப்படிங்களா? இவ புருஷனை தேடிதான் விளம்பரம் கொடுக்கணும். சூப்பரா கட்டங்கட்டி கொடுத்துருவோம் மேடம். மேட்டர் சொல்லுங்க. ஐயா சாமி, தயவு செய்து வரவே வராது, எங்கேயாவது தலைமர வாயிடு அப்படின்னு போட்டு விளம்பரம் கொடுங்க. ஏய் ஏய் ஏய், என்ன தேனா விட்டாடி, நீ வாய உடைச்சிருவேன். இந்த பைய ஏஜென்ட், நான் என்ன சொல்றேனோ அதை எழுதிக்க. சரிங்கம்மா. உயர்திரு கணவர் அவர்களுக்கு நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு எங்கிருந்தாலும் உடனே நீங்கள் வீட்டிற்கு வரவும். இனி நான் உங்களை அடிக்காமல் மிதிக்காமல் உங்களை கண்கலங்காமல் பார்த்துக் கொள்கிறேன். இது உறுதி. ஓ அப்படியா? இப்படிக்கு உங்கள் அன்பு மனைவி பண்டரிபாய். ஓ சூப்பர். அப்புறம் இன்னும் ஒன்னு நோட் பண்ணிக்கணும். சொல்லுங்கம்மா. மேற்கண்ட நபரை எங்கேனும் கண்டால் தெரிவிக்க வேண்டிய முகவரி எழுதிட்டீங்களா? நம்பர் 17 வேலன் நகர், மடிப்பாக்கம், சென்னை 41. இதே மாதிரி போட்டு விளம்பரம் கொடுத்தீங்க. மடிப்பாக்கம் 41. சரிங்கம்மா. கலரா பிளாக் ஒயிட்டா? அந்த ஆள் மூஞ்சிக்கு கலர்லாம் வேண்டாம், பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும். சரிங்க சரிங்கன்ட்டு நிக்கிற, சீக்கிரமா போய் விளம்பரத்தை போடு. போடுறமா? அதுக்கு பணம் கொடுக்கணும்ல. பணமா? ஓ அது வேற கொடுக்கணுமா? எவ்வளவுப்பா ஆகும்? 15,000. என்னத்த கொசு வராம இருக்க புகை போடுறீங்களா? இந்த நெருப்பு அப்படியே உன் தலையில கொட்டிடுவேன். திமிரு பிடிச்சவள, திமிரு பிடிச்சவள. இது சாம்பிராணி போடுறேன். ஒரு குடும்ப பொண்ணுக்கு எது எந்த புகன்னு கூட உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும். ஆனா என்னைக்கு அத திருநாளா நீங்க இந்த வேலையெல்லாம் செய்றீங்களே, அதான் லைட்டா டவுட் வந்துச்சு. கொஞ்சம் கிட்ட வாயேன். புது பழக்கம் கட்டின. நீ எனக்கு மட்டும் புருஷனா இருந்த வரைக்கும் உன்படி கைகடி தான் நின்னுட்டு இருந்த. இப்ப இன்னொருத்தீங்க புருஷனா இருக்கியே, உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? கைய இல்ல, காலையே வச்சு மிதிப்பேன். நீதா பண்டேரி பாயா? உனக்கு என்ன, என்ன பார்த்தா பிரியாணி கடை பாய் மாதிரி தெரியுதா? நீ யாரு? ஓ இப்ப பேப்பர் போடுற வேலைக்கு பொம்பளைகளை வந்துட்டீங்களா? ஆனா நீ அறிவு கட்ட முண்டி, போட்ட வீட்டுக்கே மறுபடியும் பேப்பர் கொண்டு போடுற. ஏய் என்னடி நக்கலா, நான் யாரு என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்க.